الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل في الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أنهم يظلموا أنفسهم جاءوك فاستغفروا الله واستغفر لهم الرسول لوجدوا الله توابا رحيما قال النبي صلى الله عليه وسلم ما من طريق من طرق المدينة إلا وفيها الملائكة صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும் இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் உங்களுக்கும் எனக்கும் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. கடந்த இரண்டு ஜும்மாக்களாக நாம் மக்காவின் மாண்புகளையும் அதனுடைய அடையாள சின்னங்களுடைய மகத்துவத்தையும் பற்றி நாம் சிறிது பகிர்ந்தோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் சென்ற பொழுது சவுர் குகையிலே மூன்று நாள் தங்கியிருந்தார்கள். அங்கிருந்து மீண்டும் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடன் சேர்ந்து மதீனாவிற்கு மாற்று வழி பாதையில் செல்வதற்கு பதிலாக அனிச்சை செயலாக அவர்கள் மீண்டும் மக்காவை நோக்கியே நின்றார்கள். மக்காவை நோக்கியே அவர்களுடைய கால் எடுத்து வைக்கின்றது. அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் நினைவுபடுத்தினார்கள். கண்களில் கண்ணீர் ததும்ப நெஞ்சு கனக்க காபாவை பிரிய மனமில்லாமல் கண்ணுக்கு எட்டிய தூரம் அது தெரியக்கூடிய வகையில் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி கூறினார்கள், யா அல்லாஹ், எனக்கு பிரியமான ஊரில் இருந்து என்னை நீ நகர்த்துகின்றாய், உனக்கு பிரியமான ஊரில் என்னை குடியமர்த்துவை என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரார்த்தனையின் அர்த்த புஷ்டி வீரியமானது, விவரமானது. மாணவியின் பிறப்பிற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹு ஜல்லஷானோ தாலா மாணவிக்காக துப்பா மன்னர் அங்கு ஏற்கனவே ஒரு வீட்டை எழுதி பட்டயம் எழுதி பாரம்பரியமாக பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது என்றால் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா மாணவியை அமர்த்துவதற்கான இடத்தை முதலிலேயே தேர்வு செய்துவிட்டான். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மதீனா நயவஞ்சர்களை வெளியாக்கிவிடும், கொல்லனுடைய ஒலை எப்படி இரும்பின் துருவை நீக்குகின்றதோ அதுபோல மதீனா மனித மகங்களின் மனங்களில் உள்ள அகத்துருவை நீக்கிவிடும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே மதீனாவினுடைய சிறப்புகளையும் அதனுடைய மாண்புகளையும் ஆஷிக்கியங்களுடைய அடைக்கலமாக விளங்கக்கூடிய மதீனாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை புனிதமாக்கினார்கள், சங்கைப்படுத்தினார்கள், நான் மதீனாவையும் புனிதமாக்குகின்றேன், சங்கைப்படுத்துகின்றேன், அதையும் ஹரமாக ஆக்கி அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், யா அல்லாஹ்,
மக்காவிற்கு பரக்கத் செய்தது போல இரண்டு மடங்கு மதீனாவிற்கு நீ பரக்கத் செய்வாயாக என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்றால் மதீனாவினுடைய மாண்பை பெருமானாரினுடைய அந்த பிரார்த்தனையின் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அயலூருக்கு சென்று மீண்டும் மதீனாவிற்கு வரும்பொழுது மதீனாவினுடைய எல்லை வந்தவுடன் தன்னுடைய வாகனத்தை வேகமாக செலுத்துவார்கள். மதீனாவை அடையக்கூடிய மகிழ்ச்சியில் அப்படி வேகமாக செலுத்தும் பொழுது கூறுவார்கள், இது தௌபா, இது தைபா, இது மனமானது என்ற பொருள்பட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை குறித்து செல்வார். மதீனாவிற்கு யத்ரிப் என்று பழைய பெயர் ஒன்று. யார் அந்த பழைய பெயரை யார் சொல்கின்றார்களோ அவர்கள் தௌபா செய்து கொள்ளட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி, மதீனா என்றாலே மாநகரம் என்று அர்த்தம். மாநகரம் என்று பொருள்பட ஒரு ஊர் ஒன்று இருக்கின்றால் அதுதான் மஸ்ஜித் நபவி அமைந்திருக்கின்ற மதீனா முனவ்வரா. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், காலம் திரும்பக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடைக்குமானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நுழைந்த அந்த தினத்தை நான் கேட்பேன். அவர்கள் அவ்வாறு நுழைந்த பொழுது மதீனாவில் பிரகாசித்தது, எல்லா பொருட்களும் பிரகாசித்தது, ஒளியால் இலங்கியது என்று சொல்கின்றார்கள். அதனால்தான் மக்காவை மக்கா முகர்ரமா, சங்கையாக்கப்பட்ட மக்கா என்று சொல்கின்றோம். மதீனா முனவ்வரா, ஒளியாக்கப்பட்ட, ஒளிப்பிரவாகம் எடுத்த ஊர் என்று மதீனா முனவ்வரா என்று நாம் அதை அழகுபடுத்தி நாம் சொல்கின்றோம். அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மதீனா வாசிகளுக்கு எதிராக திட்டம் தீட்டக்கூடியவர்கள் தண்ணீரில் உப்பு கரைவது போல கரைந்து விடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இப்படி மதீனாவுடைய சிறப்புகள் இது மாத்திரமல்ல, எனது வீட்டிற்கும் மெம்பருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடம் ரௌலத்தும் மின் ரியாதுல் ஜன்னா, சுவன துண்டுகளின் ஒரு துண்டு அந்த பிரதேசம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்றால், எனவே சுவனத்தின் ஒரு பகுதியே அங்கு அமைந்திருக்கின்றது. மக்காவில் இல்லாத ஒரு சிறப்பு ஒன்று உண்டு என்றால் ரௌலத்துல் ஜன்னா, அந்த இடத்தில் யார் தொழுகின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் தொழுவது போன்று. இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தில் தொழக்கூடிய வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானோ தாலா அவர்களை நரகத்திற்கு தள்ள மாட்டான் என்று சொல்வார்கள். யார் என்னுடைய மஸ்ஜிது நபவியிலே 40 வக்து தொழுகின்றார்களோ அவர்களுக்கு சுவனம் வாஜிபாகிவிடும். அதனால்தான் ஹாஜிகளுக்கு 8 நாள் கொடுப்பார்கள், 40 வக்து தொழுகையை அங்கு நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை. பெரும்பாலானவர்களுக்கு அது கிடைக்கும். ஆக மஸ்ஜிது நபவி சொர்க்கத்தின் தூண்கள், சொர்க்கத்தின் தோட்டத்தான அந்த ரௌலத்துல் ஜன்னாவிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களுக்கு பின்னாலேயும் பல சரித்திர பின்னணிகள் இருக்கின்றன. விரிவஞ்சி நான் அதை விடுக்கின்றேன். இப்படி இஸ்லாத்தினுடைய ஷரியாவின் தொழுகையை தவிர மற்ற அனைத்து ஷரிய சட்டங்களுமே மதீனாவில் தான் கடமையாக்கப்பட்டது. பெரும்பகுதியான இறை மறை இறங்கியதும் மதீனா ஷரீஃபில் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை 1000 தடவை மதீனாவிற்கு வந்து சென்றிருப்பார்கள் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானோ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வந்தபொழுது ஹிஜ்ரத் அப்பொழுது கடமையாக்கப்பட்டது. எனவே ஹிஜ்ரத் வராமல் ஒரு சிலர் இருந்தவர்களை நோக்கி அல்லாஹ் கூறுகின்றான், அலம் தகுன் அர்துல்லாஹி வாசியா, அல்லாஹ்வினுடைய பூமி உங்களுக்கு விசாலம் இல்லையா? இந்த உலகம் முழுக்க அல்லாஹ்வினுடைய பூமி தான். மதீனாவை குறித்து அல்லாஹ்வின் பூமி என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான் என்றால் அல்லாஹ் மதீனாவை தன்னோடு சேர்த்து சொல்கின்றான், அலம் தகுன் அருளுல்லாஹ், அல்லாஹ்வின் பூமி உங்களுக்கு விசாலமானதாக இல்லையா? ஏன் காபத்துல்லாவை விட்டுவிட்டு ரசூல் அங்கு சென்றால் அங்கு செல்ல வேண்டும்? ஏனென்றால் காபாவிற்கே கிபிலாவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார். ஃபத்ஹு மக்காவிலே
மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை காபாவின் முகடுமேறி ஏறி அதான் சொல்ல சொன்னார்கள். கீழே நிற்கும் பொழுது காபாவை நோக்கி சொல்வார்கள், இப்பொழுது மேலே நின்று கொண்டு நான் எதை நோக்கி அதான் சொல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னை நோக்கி நீங்கள் அதான் சொல்லுங்கள் என்றார்கள். காபாவிற்கு கிபிலா என்பது வெறும் வார்த்தை அல்ல, உண்மையும் அதுதான். மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா என்றால் மக்கா சிறந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித சரீரத்தை தாங்கி அந்த ரவுலாவின் மண் சிறந்ததா காபா சிறந்ததா என்றால் ஏகோபித்த எல்லா இமாம்களின் ஒன்றுபோல் கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித உடலை தாங்கிய அந்த மண் தான் சிறந்தது என்று எல்லா இமாம்களும் கருத்து வேற்றுமை இல்லாத பதிவை பதிக்கின்றார்கள் என்றால் மதீனாவினுடைய மாண்பு ஆஷிக்கீன்களுடைய அடைக்கலமாக இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதே மஸ்ஜித் நபவியிலே பெருமானார் நின்று ஹுத்பா ஓதி அந்த மிம்பரில் நின்று அவர்கள் ஹுத்பா உரை நிகழ்த்தும் பொழுது சொர்க்கத்தை பற்றி உண்டான ஒரு வர்ணனை வருகின்றது. அதிலே சொர்க்கத்தில் உயர்ந்த ஒரு மாளிகை இருக்கின்றது, அந்த மாளிகை நபிமார்களுக்குரியது என்று அந்த ஹதீஸ் தொடர் வருகின்றது. எனவே பிறர் உமர் ரலியல்லாஹு தஆலா அதை சொன்னவுடன் ரவுலாவை பார்த்து மர்ஹபம் பிக்கையா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு அது உரித்தாகிவிட்டது. அடுத்த தரஜாவை அந்த ஹுத்பா வருகின்றது, அடுத்து சித்தீர்கண்களுக்கு அந்த மாளிகை உரித்தானது என்றவுடன் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் அங்கு அடங்கியிருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஏ அபூபக்கர் மர்ஹபம் பிக்க, உங்களுக்கும் அது உரித்தாகிவிட்டது. ஹுத்பாவின் ஹதீஸினுடைய அடுத்த வாசகம் ஷஹீதுகளுக்கு அது வருகின்றது என்றவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னை பார்த்து கூறினார்கள், உமரே அந்த ஷஹீதுடைய மர்தபாவாவது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஷஹீதுடைய மரணம் வேண்டும், அதுவும் ரசூலுடைய ஊரிலே எனக்கு வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊரிலே எனக்கு வீர மரணம் வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இஸ்லாமிய ஷரியாவிலே மரணத்தை வேண்டுவது தடுக்கப்பட்டிருக்கின்றது, எனக்கு மரணத்தை தா என்று யாரும் கேட்கக்கூடாது. ஆனால் மதீனாவில் மரணத்தை தா என்று கேட்பதற்கு நபிமொழி நமக்கு வழிகாட்டுகின்றது, மனிஸ்ததா யமூத ஃபில் மதீனத்தி ஃபல் யமூத் ஃபஅகூனு ஷஃபீஅன் வ ஷஹீதா. யார் மதீனாவில் மரணமாகி ஜன்னத்துல் பக்கியிலே அடக்கம் பெறுகின்றார்களோ அவர்களுக்கு நான் சாட்சியாளராகவும் அவர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியவனாகவும் நான் ஆகுவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜன்னத் மதீனாவிலே அடக்கப்படக்கூடியவர்களுக்காக அங்கு மரணமாவதற்கு ஆசைப்பட தூண்டினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவும் அதைத்தான் அனுதினமும் கேட்பார்கள், எனக்கு வீர மரணம் வேணும், ஃபி பிலாதி ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலுடைய ஊரிலே எனக்கு வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலாவும் அவர்கள் தனது தகுதிக்கேற்ப கேட்டார்கள் அல்லாஹ், அவனது தகுதிக்கேற்ப எந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று தொழுகை நடத்தினார்களோ அதே இடத்திலே அவர்களுக்கு ஷஹீதுடைய மர்த்தபாவும் கிடைத்தது. பெருமானாருக்கு அருகாமிலே அடங்கப்படக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்தார். எனவே மஸ்ஜித் நபவிக்கு மன்சார கபரி வஜபத் ஷஃபாஅத்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் என்னுடைய கபரை ஜியாரத் செய்கின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய சிபாரிசு வாஜிபாகிவிட்டது என்று சொன்னார். எனவே அந்த அரிய பாக்கியம் கிடைக்கப்பட்டவர்கள் நாம் எல்லாம் இங்கு அஷது அல்லா இலா இல்லல்லா அஷது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று படர்கையில் சொல்கின்றோம், அங்கு ரவுலாவின் முன் நின்று அஷது அல்லா இலா இல்லல்லா அஷது அன்னக ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் நீங்கள் அல்லாவின் ரசூல் என்று நேரடியாக ரசூலை பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு மதீனா செல்லக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் நல்கின்றான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த தௌஃபீக்கை செய்தருள் புரிவானாக.
முதலில் ஓதப்பட்ட வசனத்திலே பாவம் செய்தவர்கள் உங்களுடைய சமூகத்தில் வருவார்கள், பிழைபொறுக்க தேடுவார்கள். அவர்களுக்காக நீங்களும் பிழைபொறுக்க தேடினால் அல்லாஹ்வை மன்னிக்கக்கூடியவனாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று நாமும் பிழைபொறுக்க வேண்டும். நமக்காக அல்லாஹ்வின் ரசூலும் பிழைபொறுக்கும் தேடுவார்களேயானால் அல்லாஹ்வை நாம் மன்னிக்கக்கூடியவர்களாக பெற்றுக்கொள்வோம் என்று ஓதப்பட்ட வசனம். வல வன்னகும் இல்லமு அம்சகும் ஜாவுக ஃபஸ்தகஃபருல்லாஹ வஸ்தகஃபரலஹும் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் நின்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிழைபொறுக்க தேடும் பொழுது நமக்காக ரசூலும் பிழைபொறுக்க தேடுகின்றார்கள், அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்கின்றார். ஒரு அராபி வந்தார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌலாவில் நின்று பிழைபொறுக்க தேடிவிட்டு அல்லாஹ்விடம் பேசினார், யா அல்லாஹ், என்னை மன்னித்தால் உன்னுடைய ஹபீப் மகிழ்ச்சி அடைவார், என்னை நீ மன்னிக்காவிட்டால் சைத்தான் மகிழ்ச்சி ஆகிவிடுவான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஒரு சஹாபியனுடைய கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி அந்த காட்டரபியை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்ற சுபச்செய்தியை சொல்லுங்கள் என்று. ஆக நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பெருமானாரின் கவனத்திற்கு அங்கு சேர்கின்றது. யாரெல்லாம் மதீனாவிற்கு வருகின்றார்களோ அவர்களுடைய செய்தியும் பெருமானாருக்கு தெரிவிக்கப்படுகின்றது. பெருமானார் மலக்குமார்களிடம் சொல்வார்கள், அவர்களை மர்ஹபா என்று கூறி நீங்கள் அவர்களை வரவேறுங்கள் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனுமதியின் பேரில் தான், அவருடைய வரவேற்பின் பேரில் தான் அவருடைய விருந்தாளியாக மதீனாவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு. பெருமானாரின் விருந்தாளியாக நாம் செல்கின்றோம். அபுல் ஹைரி மக்ரிபி என்பவர் ஹஜ்ஜை முடித்துவிட்டு மதீனா வந்தார். மதீனாவிலே தங்கியிருப்பதற்கு ஆசை. அந்த காலத்திலெல்லாம் கடப்பிதழ்களின் கட்டாயங்கள் இல்லை, ஆனால் கையிலே காசு இல்லை. 5 நாட்களாக பட்டினியாக இருக்கின்றார். யாரிடமும் கேட்பதற்கு அவர் விரும்பவில்லை. எனவே ரவுலாவின் முன் நின்று, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய விருந்தாளியாக நான் வந்திருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு மஸ்ஜிதின் நபவியிலே படுத்துவிட்டார். அந்த காலத்தில் அதெல்லாம் முடியும். கனவுலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுலே தன்னுடைய சஹாபிகளோடு வந்து அந்த உறங்கிக் கொண்டிருந்தவருக்கு ஒரு ரொட்டியை கொடுக்கின்றார்கள். அவரும் கனவுல நடக்கின்றது, கனவிலே அந்த ரொட்டியை அவர் வாங்கி சாப்பிடுகின்றார். பாதி ரொட்டியை தான் சாப்பிட முடிந்தது, கனவில் நடக்கின்றது. காலையில் விழித்து பார்க்கிறார், மீதி பாதி ரொட்டி கையில் இருக்கின்றது. பெருமானாரிடம் முறையிடக்கூடிய அனைத்தும் அவருடைய கவனத்துக்கு செல்லப்பட்டு அது நிறைவேற்றப்படுகின்றது என்பதற்கு ஆதாரமான செய்திகள் ஏராளமாக உண்டு. அதனுடைய மகத்துவத்தையும் மாண்பையும் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் அறிவிப்பார்கள். மதீனாவிலே பஞ்சம் ஏற்பட்டது. சஹாபிகள் அன்னையிடம் முறையிட்டார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் சொல்வார்கள், ரௌலா ஷரீஃபினுடைய முகத்தின் விதானத்தில் ஒரு சாளரத்தை ஏற்படுத்தி அதை திறந்து வையுங்கள் என்றார்கள். துவா ஓதல்ல, ரௌலா ஷரீஃபினுடைய முகத்திலே ஒரு சாளரம் இப்பமும் இருக்கும், அந்த சாளரத்தை திறந்து வையுங்கள். அப்ப இருந்த முகடு அதை திறந்து வைத்தவுடன் மழை பொழிந்தது, மதீனா செழித்தது என்பதை வரலாற்று வைர வரிகள் பதித்து வைத்திருக்கின்றன என்றால், வானம் பூமியை பார்க்கின்றது, ரவுலாவின் வழியாக பார்த்து அது பொழிந்தது என்பதுதான் வரலாறு. மாலிக் இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதே மஸ்ஜிது நபவியிலே ஹதீஸ் பாடத்தை நடத்தக்கூடிய ஹதீஸ்களை வல்லுநர் அவர்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ், இதோ இங்கு அடங்கப்பட்டிருக்கின்ற ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லும் பொழுதே அவருடைய சப்த நாடிகளெல்லாம் நடுங்கிக் கொண்டு, அவ்வளவு மரியாதை நிமித்தமாக அதை பயிற்றுவிக்கக்கூடிய மாலிக் இமாம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருந்து மஸ்ஜிது நபவிக்கு காலணி அணியாமல் வருவார்கள். மாணவி நடந்த பகுதியில் நான் காலணியோடு நடப்பதற்கு மரியாதை குறைவாக நினைக்கின்றேன் என்று. அவருடைய வரும் வீதியிலே அவருடைய வளமையாக அந்த வரக்கூடிய அந்த வழியிலே பிராணிகளும் பறவைகளோ அசுத்தப்படுத்தாமல் இருக்கும் என்பது மாணவர்களுக்கு மத்தியிலே அது பிரபல்யம்.
ஒரு நாள் அந்த பாதையிலே ஒரு ஆடு சிறுநீர் கழித்ததை பார்த்த மாணவன் சொன்னான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏன் திடீரென்று என்று கேட்டபொழுது, இல்லை, இது மாலிக் இமாம் அவர்கள் வரக்கூடிய பாதையிலே இந்த ஆடு சிறுநீர் கழிக்கின்றது என்றால் மாலிக் இமாம் வஃத் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னார்கள். சொன்ன அதே கணம் மாலிக் இமாம் அங்கு வஃத் ஆயிருக்கின்றார்கள் என்ற செய்தி வரலாற்று பதிவு பிரபல்யமானது. மதீனாவினுடைய மாண்பும் மகத்துவம் அப்படித்தான். மஸ்ஜிது நபவியிலே ஆணி அடிப்பதை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்வார்கள், மெதுவாக அடியுங்கள், இந்த சப்தம் பெருமானாருக்கு இடையூறாக இருக்கும் என்று சொல்கின்றார்கள் என்றார். யார் மஸ்ஜிது நபவியிலே தொழுகின்றார்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜ மபரூருடைய நன்மை கிடைக்கும், மஸ்ஜிதுல் குபாவிலே தொழக்கூடியவர்களுக்கு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சோபன செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இமாம் அல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு மதீனாவிற்கு வந்தார்கள். உண்ணவும் இல்லை, பருகவும் இல்லை, ஓரிரு நாள் மாத்திரம் தங்கிவிட்டு உடனே திரும்பினார்கள். கூட வந்தவர்களெல்லாம், ஏன் இவ்வளவு விரைவாக திரும்புகின்றீர்கள் என்று சொன்ன பொழுது, நான் வந்ததிலிருந்து ஒலுவோடு இருக்கின்றேன், அந்த ஒலு முறியாமல் இருப்பதற்காக நான் உண்ணவும் இல்லை பருகவும் இல்லை, இங்கு என்னுடைய சுய தேவைகளை கழிப்பதற்கு நான் அதை மரியாதை குறைவாக நினைக்கின்றேன் என்று ஒலுவோடு இருந்துவிட்டு ஒதுவோடே சென்றிருக்கின்றார்கள் என்றால் மதீனா ஆஷிக்கியங்களுடைய அடைக்கலமாக இருக்கின்றது. இன்னும் அதனுடைய ஆழமும் அர்த்தமும் விரியக்கூடியதாகவும் இருக்கின்றது. அல்லாஹு ஜல்லஷானோ தாலா நம் அனைவருக்கும் அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தையும் மாநபியின் ஜியாரத்தினுடைய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாம் வரக்கூடிய வாரத்திலே தொடர்வோம். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.